சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்குமானால் அது எத்தனை இன்பமாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இன்று குடும்பங்களிலே நாம் காண்பது சண்டைகளும் பிரிவினைகளும் கோபதாபங்களும் பொறாமைகளும் எரிச்சல்களும் தான். தினசரி செய்தித்தாளிலே வாசித்து பார்ப்போமேயானால் எத்தனை கொலைகள் கொள்ளைகள் அசம்பாவிதங்கள். இவைகள் யாவுக்கும் காரணம் குடும்ப வாழ்க்கையில் சமாதானமின்மையே ஆகும். ஆனால் மேற்கண்ட வாக்குதத்தமோ கர்த்தர் ஒரு வீட்டில் வந்து வாசம் பண்ணி எப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறது. அன்பானவர்களே, இந்த வாக்குதத்தத்தை தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்று என் குடும்பம் என் வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். என்னில் உள்ள வேண்டாத தீய குணங்களை நீர் விரும்பாத தீமைகளை என் வாழ்விலிருந்து அகற்றும். நானும் என் பிள்ளைகளும் உமக்கு பிரியமானவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் உம் நாம மகிமைக்கென்று அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வாழ அருள் தாரும் என்று பயபக்தியுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தர் அப்படியே தம்மை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு இந்த கிருபையை நிச்சயம் அருளி செய்வார். ஒரு குடும்பத்திலே கணவன் தேவ பயம் கொண்டவராக வாழ்ந்து வந்தார். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விலக்கி தள்ளி அவரோடு அனுதினமும் உறவாடி பக்தி உள்ளவராய் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வந்த மனைவியும் அவர் வாழ்வை கண்டு தானும் அப்படியே தெய்வ பயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினாள். பிள்ளைகள் பிறந்தன. பக்தியாய் வளர்த்ததோடு கூட இயேசுவை பற்றி கொள்ளும் வாழ்வையும் பெற்றோர் அவர்களுக்கு காண்பித்தனர். தேவன் அவர்கள் வாழ்விலும் தம் கிருபையை வைத்தார். குடும்பமாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவ வல்லமையை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். ஆண்டவர் அவர்களை தம்முடைய கரங்களில் எடுத்து கூர்மையான பட்டயங்களாகவும் அற்புத அடையாளங்களாகவும் உபயோகித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். இன்று இதை பார்க்கின்ற உங்கள் குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் கூட இதே ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராகவும் வாஞ்சையுள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை அனுபவத்தில் ருசித்து பாருங்கள். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மோடு இணைந்து வாழும் ஒரு குடும்பம் எத்தனை தெய்வீக இன்பம் நிறைந்தது என்பதை உணர்ந்து நானும் என் வீட்டாரும் யோசுவா சொன்னது போல உம்மை சேவிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் விளங்க உமது தெய்வீக கிருபையை இன்று அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.